மரம் நல்லா கருப்பு திரும்பி இருக்குது. காய்களை கொஞ்சம் வடிவம் மாறுது, கொஞ்சம் பெருசு பெருசாக வருது. முதல்ல வெள்ளிக்காயில வந்து இப்போ கொஞ்சம் பதில வித்தியாசம் தெரியுதுங்க. சரிங்க சரிங்க. அதாவது வந்து வேர்ல கட்டுறதுன்னா மரத்துக்கு 20 மில்லிங்க. சரிங்க. 20 மில்லியில 30 மில்லி அவ்வளவுதான் கட்ட முடியுங்க. வந்து எத்தனை கெட்டத்தனை எடுத்துருக்கணும்னா 8 கெட்டு எடுத்துருக்கணுமுங்க. எட்டு கெட்டு 8 அடியாலும் குழி எடுத்துருக்கணுமுங்க. 8 அடியா 8 அடி எடுத்து விட்டுங்க. ஒரு 2-3 அடி நல்ல மண்ணை போட்டு நப்பி அதுக்கு மேல புள்ளைய வச்சிருக்கணுங்க. மண்ணை மூடி விட்டு அப்படியே வட்டப்பாத்தி ஓட்டுறேன். அவ்வளவுதாங்க. அது ஆயுசு உரம் காய்க்கும். வந்து நம்ம மீன் கரைசல் கொடுத்தாலும் எத்தனை உரங்கள் ரசாயன உரம் கொடுத்தாலும் சரி இயற்கை உரம் கொடுத்தாலும் சரிங்க, பூவெல்லாம் வந்து காயா மாறணும்னா மகரந்த சேர்க்கை நடத்தணும். நம்ம இந்த சப்ப தண்ணி உப்பு தண்ணி இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் கட்டினீங்கனாலும் மரம் எடுக்காது. ரெண்டாவது இந்த மழை காலத்துல கட்டினாலும் மரம் எடுக்காதுங்க. சரிங்களா. எடை போடும் போது ஒரு காய் 1 கிராம் வரணும், இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அப்படி கொண்டு வந்துட்டு அதனுடைய விளைவு தானுங்க. தேங்காய்னா 600 கிராமுக்கு மேல வந்தா தான் வெள்ளக்காரன் திம்பானா, இல்லைன்னா திங்க மாட்டானுங்களா. என்ன திங்கிறேன் திங்கலீனா போறேன் ஏனுங்க அர்த்தி. அதனால தின்னுதான் ஆகணுங்க. அப்புறம் 600 கிராம் வரணும், 700 கிராம் வரோன்றது வேர்ல கட்டி விட்டு இத்தனை வேலையும் பண்ணிடுதுங்க. மூடிட்டா சரிங்க, அடுத்த வருஷம் எல்லாம் போட தேவையில்லைங்க. நீங்க அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் போட்ட 2-3 வருஷத்துக்கு அதை தாக்கு பிடிக்கும்னு. இப்போ வேலையில் வந்து பாய்ச்சானெல்லாம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் போல நம்ம வீட்டுகள்லேயே வேலி பாய்ச்சானா தானே இருந்ததுங்க. பாய்ச்சானையும் வச்சுட்டு போட்டுங்க. வெட்டி பாய்ச்சானையும் உள்ளே போட்டால் அதுவும் சரியான ஒரு இதுவே வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காய் பிடிச்சி உள்ளே விதை விழுந்ததுன்னா ஃபுல்லாக முளைச்சேறிடுங்க. அப்புறம் வேறு செடியெல்லாம் அழிஞ்சிருமுங்க. ஓட்டை ஓட்டாம் விட்டோம்னா பாத்தினியை நின்றுமுங்க. பாத்தினியா செடி டோட்டலா நின்றுமுங்க. சரி, நீங்க ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா பாத்தினியா முளைச்சிட்டே இருக்கு, மத்ததெல்லாம் போயிருமுங்க. ஓட்டா மட்டும் அது போய் நீங்க எருக்கல் செடி தேவையில்லைங்க. 120 ஏக்கரா தோப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தரே வந்து நம்ம கிட்ட ஒரு 3400 செடி எடுத்துட்டு போனா அது போக 2000 இதுல வெள்ளாம வேற ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா இது பண்ணுங்க. சரி, இல்லைன்னா வேண்டாம் இந்த வேப்ப மரத்தெல்லாம் நேர் பண்ணி விட்டுருங்கண்ணா. சரிங்க. வேப்பமரம் கோண கோணையா போச்சுங்களே. ஆமா, அது பாட்டுக்கு எங்கேயும் போயிட்டு இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 அடி இருந்ததுன்னா தான் நாளைக்கு ஒரு 25 ஆண்டுகள் கழிச்சு வெட்டும் போது அது நல்ல ரேட்டுக்கு போகுமுங்க. சரி, அதுமே வருஷம் ஒரு 1000-1500 ரூபா டிம்பர் வேல்யூ ஏறிட்டு தான் இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து உள்தோட்டத்து மணி என்ன தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் தோப்புங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மீன் கரைசல் செஞ்சமில்லைங்க. அது இவரோட அந்த தோட்டத்தில் செஞ்சு இந்த மரத்துக்கு கொண்டு வந்து இப்போ 4 தடவை மீன் கரைசல் கொடுத்தாச்சுங்களாமாங்க. பக்கத்தில் வந்து ஐபியா இருக்குது, அதையும் எடுத்து போடுறேன், இதையும் எடுத்து போடுறேங்க. அது பூரா இந்த வெள்ளைப்பூச்சி ஏறி சாரா கருகருன்னு ஒழுகி கிடக்குது. இதில் ஒரு வெள்ளைப்பூச்சியும் இல்லை. இப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மரம் நல்லா பச்சையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேல்பால வந்து நிறைய காய் இருக்குது, பிஞ்சு இருக்குதுங்க. அது வந்து அண்ணன் அவர் அந்த அனுபவத்தை அண்ணங்கிட்டையுமே அவர் தோட்டத்தில் வேலை செய்கிற அண்ணங்கிட்டையுமே அவங்க சொன்னா தான் இது கரெக்டாக இருக்குது. இப்போ அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. இப்படி இருக்குதுங்க நம்ம அன்னைக்கு 4 தாட்டி கொடுத்துருக்குது. சரிங்க, இப்போ நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்குது. சரிங்க, இப்போ பாலை பூச்சி அடிக்கும் வளர்க்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. மரம் வந்து இந்த பச்சை இல்லை, பச்சை இல்லைக்கு. சரிங்க, இப்போ வந்து நல்லா பச்சை தெரியும், பச்சை தெரியுது. இப்போ வந்து 8 மாதத்துல 4 தடவை கொடுத்துருக்கீங்க. 5 தடவை கொடுத்துருக்கீங்க. இது வந்து கீழே விட்டுறது, கீழே விட்டுறது, கீழே கொண்டு வந்து ஊத்துறீங்களா? ட்ரிப்பிள் விட்டு, ட்ரிப்பிளே விட்டுறது, ட்ரிப்பிளே விட்டுறீங்க. மரத்துக்கு எவ்வளவுங்கிற ஏசி எவ்வளோ தெரியல இல்லைங்களா? ஒரு 200 டம்முக்கு வந்து. சரிங்க, 40 லிட்டர். ஓ சரி, மீனாமி. சரிங்க, கப்பல் போட்டு ஊத்துரு. இல்லை, அது எத்தனை மரத்துக்கு விடுவீங்க? 40 மரத்துக்கு. 40 மரத்துக்கு இப்போ டிப்பு டிப்ஸ் தான் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? ட்ரிப்பிள் விடும்போது அந்த 40 மரத்துக்கு 40 லிட்டர். 40 லிட்டர் 200 லிட்டர் தண்ணிக்கு. 200 லிட்டர் அது எத்தனை வேணாலும் கலந்துக்கலாங்க. சரி, இத்தனை தண்ணி கலந்தாலும் ஒரு தென்னை மரத்துக்கு அது வந்து சேர போகிறது தானுங்க. சரி சரி, இப்போ வரத்துக்கு 1 லிட்டர் விட்டுருக்குறாங்க. ஆமாங்க, அதாவது நல்லா ரிசல்ட், நல்ல கஷ்டம் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கண்ணா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? மரம் நல்லா கருப்பு திரும்பி இருக்குது. சரி, காய்களை கொஞ்சம் வடிவம் மாறுது, கொஞ்சம் பெருசு பெருசாக வருது. முதல்ல வெள்ளிக்காயில் வந்து இப்போ கொஞ்சம் பதில வித்தியாசம் தெரியுதுங்க. சரிங்க சரிங்க, அது ஒன்றும் அடுத்த ஆண்டு மாறிடுங்க. அடுத்த ஆண்டு மாறி இன்னும் இப்போ இன்னும் மரம் பெரிய மரம், அதனால ஒரு வருஷம் தாண்டினா தான் கொஞ்சம் இன்னும் நல்லா கிடைக்கும். ஆமாங்க, மரதில் என்னங்க கத்திரிக்காய்ங்களா? ஆமாம், உடனே கிடைக்கிறதுக்கு செடிகள் தான் உடனே கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஆமாம், அதனால மர பயிருக்கு வந்து ஒரு வருஷம் தாண்டி நல்லா வந்துருங்க. நல்லா இப்போ அந்த 8 மாதத்துலேயே வித்தியாசம் நல்லா தெரியுது. தெரியுது, மரம் கூட நல்லா கருப்பு திரும்பிடுது. இப்போ வெடிக்கிற காய்க்கு நல்லா வருது. வெச்சப்பெல்லாம் தப்பு இல்லைங்களா?
மண்ணுக்கு கொடுக்கும்போது பிரச்சனையே இல்லைங்க. அதாவது வந்து வேர்ல கட்டுறதுன்னா மரத்துக்கு 20 மில்லிங்க. சரிங்க, 20 மில்லிட்டர்ல 30 மில்லி அவ்வளோதான் கட்ட முடியுங்க. ஒரு 100 மில்லி தண்ணியை கலந்து கட்டிடுவாங்க. இது வந்து மண்ணுக்கு தானே கொடுக்குறோம். மண்ணுக்கு ஒரு அரை மணி நேரம் சரிங்க, 40 மரத்துக்கு அரை மணி நேரம் விட்டுருவி. சரிங்க, தண்ணி வந்து நின்று அடுத்த கட்டுவது மாற்றிட்டு. ஓகேங்க, தனி வாரி மாதிரியே அது வந்து அந்த அரை மணி நேரத்தில் வந்து அந்த 40 லிட்டர் மீன் கரிசல் இதுக்குள்ளே முடிஞ்சிருங்க. சரிங்க, அதாவது வந்து எப்படி சொல்றதுங்க, அதாவது மரத்தை வந்து இப்போ திடீர்னு கொண்டு வந்து இங்கெல்லாம் தண்ணி விட முடியாதுங்க. அந்த மரம் ஒழுக்கட்டு கட்ட கட்ட நம்ம நகர்த்திட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ரிசல்ட் எடுக்கணும்னா 3 வருஷம் ஆகுங்க. இடையில மரம் ஸ்லோவாகி அப்புறம்தான் தேருமுங்க. வரணும் இல்லைங்க, இங்க வந்து அதை எடுக்க தொடங்குறதுக்கு லேட்டாக அதனால இப்படி விட்டாச்சுன்னு இப்படியே இருந்துட்டு போதுங்க. முதல்ல இருந்து அப்படி குழி வந்து எத்தனை கெடுத்தனை எடுத்துருக்கோணும்னா 8 கெட்டு எடுத்துருக்கோணுங்க. 8 கெட்டு 8 அடியாலும் குழி எடுத்துருவோம்ங்க. 8 அடி எடுத்து விட்டுங்க, ஒரு 2-3 அடி நல்ல மண்ணை போட்டு நப்பி அதுக்கு மேல புள்ளைய வச்சிருவோம்ங்க. புள்ள வந்து ஒல்லு கட்டும் போது குழிக்குள்ளேயே ஒல்லு இருக்கணும்ங்க. இப்போ 8 அடியாலும்னா நடுவில் இச்சோடு தானே இருக்குங்க. ஆமா, அந்த அந்த அளவு கேப் இருக்கும் இல்லைங்க. இந்த வேப்ப மரம் இந்த நுணா மரம் எல்லா மரத்தையும் அறுத்துங்க, அதை கட்டையில பூரா அடிக்கிறோணுங்க. அடிக்கிட்டு மண்ணை போட்டு மூடிட்டா அந்த தென்னமரம் 100 வருஷத்துக்கு இருந்தாலும் வாழ்க்கையில எப்பவுமே உரம் போட தேவையில்லைங்க, காய்ச்சி விட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் திருத்துறை பூண்டியில வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காட்டுல இருந்து இழுப்பு மரம் வேறோட பேர்ந்து விழுந்துருந்துங்களா அம்மா காத்துக்கு. அவங்க துண்டு துண்டா வெட்டி கீழே போட்டு புதைச்சிட்டாங்க. இப்ப நெல் போட்டுட்டே இருக்கிறாங்க, எந்த அடியுறவும் போடுறதில்ல, எந்த பூச்சி வரட்டையும் பயன்படுத்துறதில்ல, எந்த வளர்ச்சிக்கும் கிடையாதுங்க. வயல் அடிச்சுட்டு நெல்லுநாத்த நட்டு போயிருவாங்க, அடுத்தது அறுவடைதானுங்க. அந்த மரம் வந்து கீழே இருந்து இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இழப்பு மரம் ஆமாங்க, அதுதான் வந்து ஒரே தாட்டு போடணும்னா நம்ம இந்த கோல் குச்சியெல்லாம் அறுத்து அந்த ஒல்லு கட்டி உள்ளதான் நிக்கும் மரம். அப்ப 4 சைடு அடிக்கிவிட்டு மண்ணை மூடி விட்டு அப்படியே வட்டப்பாத்தி ஓட்டுறேன், அவ்வளவுதாங்க. அது ஆயுசு உரம் காய்க்கு. அந்த கீழே இருக்கிற அந்த மரம் எல்லாம் இத்துங்க அப்படியே வண்டல் ஆயிரும்னு, வண்டல் மாதிரி ஆயிரும். அது சத்து தேங்க மக்கர பொருள் தானுங்கண்ணா வண்டல். இளவலதான வந்து அப்படியே அடிச்சு தேங்கி தேங்கி குளங்குட்டையிலாம் வண்டல் ஆகும். தேங்கி ஒரு 8 அடியால குழி தோண்டி நாட்டு மருந்து உள்ள வச்சுட்டாங்க, உட்கார்ந்தே காய் பறிக்கலாங்க. மரம் வந்து அந்த உள்ள இருந்து வந்ததுனால கீழாலேயே காய்க்கு தொடங்கிடுது. அப்புறம் குழிக்குள்ள எல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு 7-8 அடி வேர் இருக்கு, வறட்சி காயாது, காத்துக்கு சாயாது. இதெல்லாம் முக்கியமா கணக்குல எடுத்துக்க வேண்டிய விஷயமுங்க. அடுத்தது வந்து தேன் பொட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது எத்தனைதான் வந்து நம்ம மீன் கரைசல் கொடுத்தாலும், எத்தனை உரங்கள் ரசாயன உரம் கொடுத்தாலும் சரி, இயற்கை உரம் கொடுத்தாலும் சரிங்க, பூவெல்லாம் வந்து காயா மாறணும்னா மகரந்த சேர்க்கு நடத்தணும் நடக்கணும். இன்னைக்கு வந்து ஈல்டு எல்லாத்துலேயுமே காய்கறியிலிருந்து மர விஷயம் மரத்து வரைக்கும் ஈல்டு கம்மியானதுக்கு காரணம் தேனீக்களுடைய எண்ணிக்கை குறைவானதுதாங்க. மகரந்த சேர்க்கு நம்மளா நடத்த முடியும், சும்மா மீன் கரைசல் கொடுத்தா சரி பாலவர், அது காயா மாறு மகரந்த சேர்க்கு நடத்தணும்னா தேனீ கட்டாயம் வேணுங்க. அதனால தேன் பொட்டி வச்சிருக்குது. எத்தனை ஓட்டிங்கன்னு வச்சிருக்குது? 15 ஓட்டி. 15 ஓட்டி வச்சிருக்குது. வாங்க அதை இப்போ பார்க்கல, இதை க்ளோஸ்அப்பில் வந்து எடுத்துக்கோங்க. கார்த்தி ஓப்பன் பண்ணுங்கண்ணா, இது இது இதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் பாருங்க இருக்கு. சரி, அதை எடுங்கண்ணா, கொடுங்க.
பெட்டிக்கு அடியில் இருக்கும் கையில் இருக்கிறது. ஒரு பூச்சியை நச்சுக்கிட்டோம்னா போட்டுருங்க. தெய்வமே என்னால் ஐயோ அம்மெல்லாம் ஓட முடியாது. அது இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க. மலந்தே நான் பிடிச்சி மாட்டி ஏறே இருக்கு, பிடிச்சிருந்தா தட்டி அதான் மலந்தேன்ற ஆட்டு ஒன்று கட்டியதுங்க. தென்னை மரத்தில் தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேன் இருக்குது இருக்குதுங்க. நல்ல கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்குதுங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் தேன் தேன் இருக்குதுங்க. ஆ தெரியுது தெரியுதுங்க. வச்சிருங்கண்ணா வச்சிருங்க. தேன் எல்லாம் வேண்டாங்க. அது அப்புறம் வந்து எடுத்தாச்சுங்க. இதுதான் வந்து இயற்கையா நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கிறதுங்க. நம்ம போய் அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ வந்து தேன் பட்டி வச்சுட்டா மகரந்த சேருக்கு நடந்து ஈல்டு அதிகமாகு. இன்னொன்று வந்து தேனை விற்பம் இல்லைங்க, அதில் ஒரு வருவாய் ஆகிக்குது இல்லை. அதுக்கு ஒரு 30% கொடுத்துட்டா போதுங்க, மிச்சம் 70% நம்மளுக்கு கொடுத்துரு. அப்புறம் மகரந்த சேர்க்கையில் காய்ப்பு அதிகமாகுங்க. இப்போ 15 பொட்டி அண்ணன் வச்சுருக்காரு. இதுக்குள்ளே ஒரு 100 பொட்டி கொண்டு வர்றதுக்கு உண்டான கொண்டு வர முடியும். அதுக்கு தேன் உணவு கிடைக்கிற மாதிரி ஐடியா அந்த பக்கம் பண்ணி வச்சுருக்குது. வாங்க அதை பார்ப்போம். வாழை பார்த்துடலாங்கண்ணா. சரிங்கண்ணா. மை கேக்குங்களே, இங்கிருந்து இங்க ஒரு 4 பெட்டி வச்சிருக்குதுங்க. இந்த சப்போட்டா மரத்துக்கு அடியில் அங்கஞ்சு இருக்குதுங்களா? அப்ப அங்கஞ்சு 5, 10, இங்கஞ்சு 5 இல்லைங்களா? என்ன பேசுங்களா? இதுதான் மீன் கரைசல். இதில் தான் ஊற்றி வெஞ்சுரி மூலமாக எல்லா மரத்துக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. நேரடியாக மண்ணுக்கு கொடுத்ததுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். மரத்துக்கு கட்டினா 20 மில்லி தான் கட்டணுங்க. 20-30 மில்லிக்குள்ளே கணக்கு வச்சுக்கோங்க. 30 மில்லின்னா ஒரு 100 மில்லி நல்ல தண்ணி ஊற்றி தான் கட்டணும். நம்ம இந்த சப்பத்தண்ணி உப்பு தண்ணி இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் கட்டினீங்கனாலும் மரம் எடுக்காது. ரெண்டாவது இந்த மழை காலத்தில் கட்டினாலும் மரம் எடுக்காதுங்க. ஏன்னா அதுக்கு தண்ணி வேண்டாங்க வேண்டாங்க கிடைக்கும். நம்ம குறவழி நிறையா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு மறுபடியும் பிரியாணி கொடுத்தா சாப்பிடவும் முடியுங்க. அந்த மாதிரி தான் ஒரு 10 நாளைக்கு தண்ணி விடாமல் நிறுத்தி மீன் கரிசல் கட்டி அது உறிஞ்சினதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும். இது ஒன்று. அப்புறம் மீன் கரிசல் கட்டுறதே போதுமானால் அதெல்லாம் பத்தாதுங்க. அப்புறம் நம்ம வெவ்வேறு இயற்கை உரங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இயற்கை ஓடலாம். தலைச்சத்து அதிகம் தேவை மரத்தை பொறுத்த வரைக்கும். எல்லா மரமுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதனுடைய இலைகளையவே இலையுதிர்காலத்தில் கொட்டி உரமாக்கிக்குது. தென்னை மரத்தில் ஓலையில் வந்து உரமானாலுமே அதில் ஒரு சத்து மில்லி இல்லைங்க. இப்போ வேப்பந்தலையில் ஒரு சத்து, பொங்கந்தலையில் ஒரு சத்தெல்லாம் இருக்கிற மாதிரி இதில் வந்து இல்லை. அதனால் பசுந்தாள் உரம்ங்கிறது நம்ம எருக்கலை, மெயின் எருக்கலைங்க. எருக்கலை கொளிஞ்சி இந்த மாதிரி இது கொடுத்ததுன்னா மரத்தை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும். எருக்கலை இல்லைங்க, நல்லா காய்ச்சிட்டே இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து மீன் கரிசல் வந்து உங்களுக்கு எண்ணெய் மாதிரி தான் இருக்குதுங்க. எண்ணெயை வந்து எப்படி வேறுக்கு தண்ணி தான் இருக்குது. அப்போ வந்து அதை கரெக்டாக டைல்யூட் பண்ணி அந்த குளம் மேலே தானுங்க முதங்குது வெண்ணெய் மாதிரி எண்ணெய் மாதிரி கட்டிக்கிட்டு அதை வந்து எடுக்க முடியும் இல்லைங்க தனியா. கலைக்குட்டு அந்த இது 100 மில்லி தண்ணி எடுத்து 20 மில்லி ஊற்றி கட்டினீங்கன்னா இழுக்குமுங்க. தண்ணி நல்ல தண்ணி ஊற்றணும். ஏன்னா மறுபடியும் சொல்லிடுறேன், இது எண்ணெய் மாதிரி இருக்கிறதுனால எண்ணெய் வந்து வேறு உரியாது இல்லைங்க. உரிய வைக்கணும்னா இது எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா டக்குன்னு எடுத்துருமுங்க. கீழே உங்களுக்கு நம்ம மீன் கரிசல் இருந்ததுன்னா தண்ணி உங்களுக்கு வட்டப்பாத்தியில் தண்ணி சுற்றி தேங்கி நின்னதுக்கப்புறம் ஊற்றி விடுங்க. அப்போ தான் டயல் விட்டாகி உறிஞ்சுமுங்க. நம்ம ஒரு சைடாக கொண்டு போய் வரமண்ணல் ஊற்றக்கூடாது. அந்த வட்டப்பாத்தியில் தண்ணி தேங்கி நின்னதுக்கப்புறம் தான் ஊற்றணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியோடு கலக்கி விட்டுருவணுங்க. கலைக்கு வெஞ்சுரியில் எப்படி விட்டாலுமே இது போயிடும். இதுலேயே வந்துங்க 3/4 ட்ரம் தண்ணி நிறைச்சி விட்டு மறுபடியும் மீன் கரிசலை அந்த ட்ரம்லேருந்து எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி மறுபடியும் வெஞ்சுரி ஓப்பன் பண்ணி விட்டால் அப்படியே போயிருமுங்க. எல்லா வெள்ளாமைக்குமே இப்படி இல்லை. ஆனால் வெள்ளாமைக்கு வெள்ளாமை மாறு, இது மரம்ங்கிறதுனால தாக்கு பிடிக்குதுங்க. அதாவது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்குதுங்கண்ணா. வெங்காயத்துக்குன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கணுங்க. இருக்கிறதுலையே வந்து வெங்காயம் தான் இப்போ ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. சரி, வெங்காயம்னா அதுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். மற்ற காய்கறி செடினா அதுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். நம்ம வாழை இதுக்குன்னா கொஞ்சம் மரமாயிருது இல்லைங்க. அதுக்காக வாழைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரேவே பண்ணலாங்க. ஸ்ப்ரே பண்ணாலும் கருகருன்னு ஆயிருமுங்க. ஸ்ப்ரே பண்ணாதுங்க. ஸ்ப்ரே பண்ணலாங்க. தென்னை மேலே இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ண முடியாதுங்க. சரி, அதனால கீழே விடுறோம். வாழைக்கு மிஷின் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. வாழை மரத்தாருக்கு அந்த பூ வெட்டிட்டு கட்டுறாங்களே, அது மருந்து பொதுவாக கட்டுறாங்க. சில பேர் மீனமிலமும் கட்டலான்றாங்க. இல்லை பத்தி நீங்க? இல்லை, நிறைய கட்டுறாங்க. மீனமிலத்துல விட வந்துங்க பஞ்சகாவியா தான் நல்ல எஃபெக்ட்டுங்க. பல வகையில கட்டுறாங்க. பூ வந்து காயெல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு அடி கீழே விட்டு வெட்டி விட்டு போட்டு அதுல வந்து யூரியா கட்டுற ஆளுகளும் இருக்குதுங்க. சரிங்களா,
இயற்கையில் வந்து பஞ்சகாவியை கட்டி நல்ல ரிசல்ட் வருது. யூரியா கட்டினா காய் சைனிங் வந்துருமுங்க, தப்புன்னு காய் ஊறிக்கி இந்த பக்கம் இருந்தும் இழுக்கும் இல்லைங்க, இழுத்து யூரியா கட்டுறாங்க, பஞ்சகாவிய நல்ல ரிசல்ட்டு. மீன் கரிசல் தெரியலைங்க, யாரும் எனக்கு சொல்லலை இது வரைக்கும், கட்டி பார்த்தோம்னா பஞ்சகாவிய நல்ல ரிசல்ட் இருக்குங்க. பூவை வெட்டக்கூடாதுங்க, வாங்க வாழைக்காட்டுக்குள்ளே போய் அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன்.